தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இன்று 18 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அரியலூரில் 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் காலணி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மேலும் 53 திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு சிலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். அரியலூரில் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய என்ற 2வது தொகுப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர். பள்ளி குழந்தைகளுடன் கலந்துரையாடி முதலமைச்சர் மகிழ்ச்சி. அடுத்ததாக ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படுகிறது. அரியலூர் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. சாலையில் நடந்து சென்ற முதலமைச்சருடன் கைகுலுக்கி பெண்கள் உற்சாகம். கிண்டி கலைஞர் மருத்துவமனையில் முறையான சிகிச்சை அளிக்காததால் இளைஞர் உயிரிழந்துவிட்டதாக புகார். மருத்துவமனையை முற்றுகையிட்டு பெற்றோர் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பித்தப்பை கல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட இளைஞர் விக்னேஷ்க்கு முறையாக சிகிச்சை வழங்கப்பட்டது. இறப்பிற்கான காரணம் குறித்து கிண்டி கலைஞர் 100 பன்னோக்கு மருத்துவமனை விளக்கம். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலின் நிபந்தனைகளை மீறி அரசு மருத்துவரான பாலாஜி தனியார் மருத்துவமனையில் பணிபுரிவது எப்படி? மருத்துவர் பாலாஜி மீது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் மின்னஞ்சல் மூலம் புகார். அரசு மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது மிக முக்கியம் என சீமான் வலியுறுத்தல். காலிப்பணியிடங்களை நிரப்பவும் கூடுதலாக மருத்துவர் நியமிக்கப்பட வேண்டும் எனவும் பேட்டி. பெரும்பாலான மருத்துவர்கள் அப்படி இல்லை, பேரன்பு கொண்டு மக்களை நேசித்து சேவை செய்யறவங்க தான். அப்படி இருக்கிற ஒரு சில இதுகளையும் அவங்களும் அந்த மாதிரி இல்லாத தங்களை மாற்றிக்கொள்ளணும். ஆனா மருத்துவ பெருமக்களுக்கு பாதுகாப்புங்கிறது மிக முதன்மையானது. ஏன்னா இப்ப எப்படி மருத்துவமனைக்கு போறவங்க திருவள்ளூரில் டிஜிட்டல் பயிர் சர்வே பணியில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்திற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம். உடனடியாக திட்டத்தை கைவிட வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தல். தமிழகத்தில் உள்ள அதிமுக திமுக கட்சியினருக்கு மக்களை பற்றி அக்கறை இல்லை, சொந்த கட்சி நலன் பற்றி மட்டுமே அக்கறை கொண்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை.
செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த நெம்மேலியில் கடலரிப்பால் கடற்கரை கோயில் இடிந்து விழுந்தது. வீடுகளும் பாதிக்கப்படுமோ என மீனவ மக்கள் அச்சம். ஐப்பசி மாத பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம்.